இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா ரசாவிட். ரசாவிடா அது ரசாவிடா மாமியா விடா சரி ரசாவிட். ரசாவிட்ல வந்து எந்த பிரான்ச்? காரப்பாக்கம், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், வேளச்சேரி. துறைப்பாக்கத்தில் இருக்கோம் நாங்கள் இந்த பிரான்ச்சில். அதாவது நானும் அரிஜித்து வந்து மகாபலிபுரம் போகிறோம். போகிற வழியில் சாப்பிட்டு போகலாம்னு நீங்கள் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நானும் அரிஜித்தும் இன்றைக்கி வந்து சென்னை டு லடாக் போகலாம்னு தான் இருந்தோம். பட் ஒரு நாள் லீவுனால இங்கே வந்துட்டோம், மகாபலிபுரத்தோடய பண்ணிட்டோம். பாம்போ பிரியாணி ஓபன் தட்டுவாங்கடா, ஓபன் தட்டுவாங்க, ஓபன் ஓபன். கொஞ்சம் சுடுதா ஹாட்டா, வெரி குட். சாப்பாடு ஆர்டர் பண்ணி இன்னும் வரல. அதாவது வந்து பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், ஸோ போர் அடிக்குது. எப்படி ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 90s நம்ம விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த ட்ராப்லெட்ஸை வந்து இந்த தண்ணியோட சேர்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்து ஒரு ஓரமாக கொண்டாங்க. நல்ல சேலஞ்சு. சரி பாருங்கள், ஃபோன் ஒன்றார் ரெண்டு மணிக்கு வந்தோம். வந்து விட்டது இங்க நான் எக் மசாலா எனக்கு வந்து நான் மாதிரி தெரியல, புரோட்டா மாதிரி தெரியுது. பட் ஆனால் வெளில வந்து சொல்லுங்க, ஓஎம்ஆர் முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து ரசவித் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூ சிக்கன் ஆர்டர் பண்ணோம். பார்பிக்யூ சிக்கனு, பிரியாணி, பேம்போ பிரியாணி, அப்புறம் வந்து பட்டர் நான் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். இதில் வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து செம்மையாக இருந்துச்சு, குறவே சொல்ல முடியாது, செம்ம டேஸ்ட்டு. பேம்போ பிரியாணி வந்து ஒரு பக்கா நார்த் ஸ்டைல் பிரியாணி. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மசாலா இல்லாமல் ஒயிட் அங்கங்கே, ஸோ அந்த மாதிரி பிரியாணி. அண்டு நான் ஆர்டர் பண்ணோம் கார்லிக் பட்டர் நான், அதுக்கு வந்து அண்டா மசாலா, விச் மீன்ஸ் எக் கிரேவி. ஸோ அதை ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து பட்டர் நான் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வந்து பட்டர் நானாக வரல, அது புரோட்டா மாதிரி இருந்துச்சு. ஒரு புரோட்டாக்கு எப்படி இருக்குமோ எக்ஸாக்டாக அப்படியே இருந்துச்சு. மாவு பண்ணியில் கொஞ்சம் ஜீனி போட்டிருப்பாங்க. ஸோ அது சாப்பிடையில நான் சாப்பிடலே கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு.
ப்ளஸ் அது வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்துச்சு, லைக் புரோட்டா சாப்பிட்ற ஃபீல், எக்ஸாக்டாக புரோட்டா சாப்பிட்ற ஃபீல். மசா அண்டா மசாலா நல்லா இருந்துச்சு, அது நம்ம அதோட சேர்ந்து நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நான் மாதிரி உங்களுக்கு தெரியல, புரோட்டா வித் அண்டா மசாலா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சாப்பிட்றது எப்படி இருக்குமோ எக்ஸாக்ட் அதே மாதிரி இருந்துச்சு. பட் நான் வித் அண்டா மசாலான்னா அதுக்கு வந்து செட் ஆகலை அந்த நேம். ஸோ இது வந்து நேம் ஃபால்ட்டா இல்லை டிஸ்ஃபால்ட்டா அது வந்து தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா செம லேட்டாக வரும் ஃபுட்டு. ஸோ பெட்ரு இந்த சர்க்கிள் இருக்கவங்க தான் மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க. எப்படி பண்ணாலும் சரி, ஆன்லைன் ஆர்டரோ இல்லை உட்காந்து சாப்பிட்றீங்களோ, ஒரு 12 மணிக்கு ஒரு லுங்கியோடு வந்து ஆர்டர் போட்டுருங்க சாப்பாடு. ஆர்டர் போட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பொறுமையாக பேண்ட் ஷர்ட்டை போட்டு வாங்க, அப்போ தான் அந்த சாப்பாடு ரெடியாக இருக்கும். எக்ஸாக்டாக நாங்கள் வந்து 2 மணிக்கு வந்தோம், இப்போ வந்து 3 மணி ஆச்சு, 1 ஹவர் ஆச்சு. இந்த 3 டிஷ் சாப்பிட்றதுக்கு 1 ஹவர். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆள் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு ஆளே கிடையாது. ஒரு 4 நார்த் இந்தியன் வச்சுருக்காங்க, ஒரு நார்த் இந்தியன் தான் வந்து ஆர்டர் எடுப்பார், மீதி 3 நார்த் இந்தியன் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸே கிடையாது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மகாபலிபுரம் போகிறோம். 2 மணிக்கு சாப்பிட்டு 2 கிளாஸ் போகலாம் பார்த்தா, பட் இங்கே 3 மணி ஆயிடுச்சு. அர்ஜித், நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷமாக இங்கே வெளில நின்றுக்கிட்டு இருக்கேன். அர்ஜித் இந்த 10 நிமிஷமாக பில் கேட்டு சும்மா உட்காந்துருக்காரு, ஏன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோ, ரெஸ்பான்ஸே வரவே இல்லை. அவங்க ஒவ்வொரு இதுக்கும் வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க. யாசிக்கு ஆனந்த் காரை பார்க்க போறோம். மகாபலிபுரத்துல வந்து சூர் டெம்பிள் வந்திருக்கோம். வண்டி பார்க்கிங் போறதுக்கே செம்ம கிரௌடு, எல்லா இடமும் ஆளுங்க, வெரி ஷார். சரியான கூட்டம் மாமல்லபுரத்தில், அண்டு டைம் ஆனால அலோடு கிடையாது. ஸோ உள்ளே போக முடியலை, அதனாலி அப்படியே இப்போ வந்து அவுட் ஆகி நம்ம வெளியில் போகிறோம். மகாபலிபுரம் போயிட்டு அந்த சோர் டெம்பிளும் போக முடில, அப்புறம் வந்து அந்த பாறை வந்து உருண்டு உழுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் போக முடில. ஸோ எங்கேயுமே போக முடியாமல், ஏன்னா க்ரௌடு செம்மா க்ரௌடாக இருக்குது, சண்டேனாலே க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ ஒரு டீயை போட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ டீ போகிறக்காண்டி வந்திருக்கேன். டீ குடிச்ச பார்த்தீங்களா, ஜிஞ்சர் டீ. இதில் வந்து ஜிஞ்சர் டீங்கிறதோட டிக்காசனே காணும், ஃபுல்லாக ஜிஞ்சர் தான். அஜித் குடித்த லெமன் டீயில் வந்து லெமனை போட்டு குளிக்கி விட மாட்டாங்க. So that's a hot lemon water. சரி, மகாபலிபுரம் போக முடியல, எங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு இந்த டேயை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வடபழனியில் இருக்க குமார் மெஸ் வந்தோம். ஸோ குமார் மெஸ் என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்லி, கொத்து புரோட்டா, நண்டு போன்லெஸ், மட்டன் எக்கு இட்லி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, கலக்கி, மட்டன் கோலா. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து மதுரை சிம்மக்கல் கோனாரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இட்லி எது வாங்கினாலும் வந்து 4 குழம்பு கொடுப்பாங்க, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எலும்பு குழம்பு, மூளை குழம்புன்னு. பட் இங்கே வந்து இவங்க வச்சுருக்கிறது வந்து 3 குழம்பு தான், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. பட் எனக்கு வந்து கோனார் குழம்பு பிடிக்கும். இங்கே கம்பேர் பண்ணையில் வந்து கோனார் குழம்பு வந்து செம்மையாக இருக்கும், ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப புளியை போட்டு கரைச்சிருக்காங்க, லைக் ஒரு மீன் வாசனை தெரியலை, அது ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு தவிர மீன் வாசனை தெரியலை.
ஓவரால் பார்க்கையில் வந்து ஃபுட் ஓகே தான், ரொம்ப குறையும் சொல்ல முடியாது. அஃபோர்டபுளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டதுக்கே வந்து 2500 கிட்டங்க வந்துச்சு இந்த டிஷ்லாம் சேர்த்து. ஸோ எப்பயும் போல தான் நமக்கு எப்பயுமே ஃபுல்லாக நிறையா சாப்பிட்டோம்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு டெசர்ட் இல்லாட்டி பிரிவேஜ் ஏதாவது எடுக்கணும்னு தோணும். ஸோ ஃபைனலாக வந்து கோலி சோடாவோட அந்த டேவே முடிச்சுட்டோம், குமார் மெஸ்ஸையும் முடிச்சிட்டோம்.